ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் ரெட் ஹாட் சூட்டு சேனல். 11th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான 11th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமுக்கான மிக மிக முக்கியமான ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பரை தான் பார்க்க போகிறோம். இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்படி என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னம்னா, இது வந்து ஒரு ஃபுல் சிலபஸுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர். ஏன்னா 2020 அப்புறமா 3 வருஷமாக நமக்கு ரெடியூஸ் சிலபஸ் தான் அப்படிங்கிறனால ஃபுல் சிலபஸில் ரெடி பண்ண ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர். ஃபஸ்ட்டு 20 ஒன்வேர்டுமே நான் ரீட் பண்ணி பார்த்த அளவில், இது வரைக்கும் ஆனுவல் எக்ஸாமில் எதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டாங்களோ அந்த டாபிக் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு 23க்கு மேற்பட்ட டாபிக் இருக்குது, கிராமர் டாபிக். அதில் 6 சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் போக மீதம் இருக்கக்கூடிய 14 தான் நமக்கு எக்ஸாமில் கேட்க போகிறாங்க. இவங்க கேட்டிருக்கிறது எல்லாமே நமக்கு ரிப்பீட்டடாக கேட்கப்பட்டது. உதாரணத்திற்கு பெர்சல் வெர்ப்பு, இடியம், ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு, ஃபாரின் வேர்ட்ஸு, கம்பைன் வேர்ட்ஸு, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட டாபிக் மட்டும் கேட்டிருக்காங்க. அதனால் எதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோடு சேர்த்து உங்களுக்கு 5 மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுடைய கைடு ஜஸ்ட் எடுத்து பாருங்கள். இந்த இதில் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு உங்களுடைய கைடில் 2018 கேட்டது, இல்லை 19 கேட்டது, இல்லை 20 கேட்டது அப்படின்னு உங்களுடைய கைடில் மென்ஷன் பண்ண ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். நீங்கள் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அதனால தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த லாஸ்ட் 1 டே தான் இருக்கிறனால அவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7 3 மார்க் கேட்குறாங்க இல்லையா, அந்த 7 3 மார்க்லேயும் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஜஸ்ட் இதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. 3 கேட்டு நம்மளை 2 எழுத சொல்கிறாங்க. இந்த 3லேயுமே நீங்கள் அந்த க்ளூ வேர்ட்ஸ்க்காக ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னம்னாலே கண்டிப்பாக இது எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா எல்லா கைடுலேயுமே அந்த போயம் லைன்ஸுக்கான க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த வேர்ட்ஸை ஞாபகம் வச்சிட்டோம் அப்படின்னம்னாலே நம்ம என்ன செஞ்சிடலாம்னா இது எல்லாத்தையுமே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து கீழே பாருங்கள், ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் ப்ரீஃப்லின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, 7 3 மார்க்ஸ். அதில் கேட்டிருக்கிறது ப்ரோஸ்லேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா 3 கேட்டு நம்மளை 2 அட்டன் பண்ண சொல்கிறாங்கிறப்ப ஒவ்வொரு பாடத்துலேயுமே 6 பாடத்துக்கும் சேர்த்து 6 2 12 கிட்டத்தட்ட 100க்கு மேலே நமக்கு இருக்குது. அந்த 100க்கு மேலே இருக்கிறதுல நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக இதை மட்டும் படிச்சிருக்கணும்னு ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு இங்கிலீஷ் டாப்பை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆன்சர் த ஃபாலோயிங் any 3 அப்படிங்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃப்ளோ சார்ட், இந்த பயோசார்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க புரியுங்களா. அடுத்து 38 நம்பரில் டயலாக் ரைட்டிங் கேட்குறாங்க, கண்டிப்பாக அது வந்து நீங்கள் படித்து தான் ஆகணும். இது தான் இந்த பேஜ் நம்பரில் இருக்கிறதான் கேட்பாங்கன்னு தமிழில் மாதிரி நம்மளால் கொடுக்க முடியாது. பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் நமக்கு கேட்கப்படும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் புரியுதுங்களா. ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ட்ரேட் ஆஃப் லேடி அப்படிங்கிறது, அடுத்து செகண்ட் த க்யூன் ஆஃப் பாக்ஸிங் அப்படிங்கிற பேராகிராஃபு, அடுத்து கான்வகேஷன் அட்ரஸ், இந்த 3ஐயும் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று வந்து நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்து போயத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அப்பான டைம், அடுத்து 4th மை மிஸ்ட்ரி கேட்டு, அடுத்து த ஹாலோ கிரவுன் அப்படிங்கிறது. அடுத்து சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சப்ளிமெண்ட்ரியில் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணும்போது சொல்கிறேன். அதாவது 1st lesson, 3rd lesson, 5th lesson இது 3ஐயும் நல்லா தெளிவுபடுத்தேன். இந்த சிங்கிங் லெசன் இருக்கு இல்லையா, இந்த 3ஐயும் நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக பேராகிராஃப் 3மே அட்டன் பண்ணிடலாம். இந்த PDFஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நீங்கள் ஷேர் பண்ணும்போது வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.